வணக்கம். நான் உங்கள் வித்யா. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எஸ்பி நர்சிங் அகாடமி. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் எனக்கு கால் பண்ணி, மேம் நான் வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லைங்க மேம், ஒன்று கிளினிக்கல் சைடில் போகிறதா இல்லை டீச்சிங் சைடில் போகிறதா எது பெஸ்ட்டுன்னு எனக்கு ஐடியாவே வரமாட்டேங்குது, இல்லை ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும், வீட்டில் ஹையர் ஸ்டடீஸ் பண்ண சொல்கிறாங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நர்சிங்லேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை, இல்லை நிறைய ஏர்ன் பண்ணோம் மேம். இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. அவங்க நம்ம என்கிட்ட வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக கேட்டாங்க. நானும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சொன்னேன். அவங்க அதுலேருந்து அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அது வந்து அவங்களோட சாய்ஸ் படி அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி டவுட்ஸ் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கண்டிப்பாக இருக்காது. பிஎஸ்சி நர்சிங் முடித்த உடனே முடிக்கிற எல்லாருக்குமே இந்த டவுட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை நம்ம கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணேன். ஓகேங்களா? இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஃபஸ்ட்டு பிஎஸ்சி நர்சிங் முடித்த உடனே எல்லாருக்கும் என்ன பிளானிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிளினிக்கலில் ஒரு சைடில் ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ எங்கேயோ போய் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ப்ரைவேட்டில் தான் பேசிக்காக எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டு ஜாயின் பண்ணுவாங்க. அங்கே ஒரு 12,000 டு 15,000 தான் அவங்களோட சேலரி இருக்கும் ரேஞ்சு. நான் சொல்கிறது வந்து சென்னையில். மற்ற டிஸ்ட்ரிக்ஸில் எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. சென்னையில் வந்து அவ்வளோதான் கிடைக்கும். 12,000 to 15,000 ரேஞ்சில் தான் நமக்கு சேலரி கிடைக்கும். அப்படி ப்ரைவேட்லேயே ஃபுல்லாக நம்ம வந்து ஒர்க் பண்ணிட முடியாது நம்மளால். அப்படி ப்ரைவேட்லேயே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோன்னா, பொண்ணுங்களுக்குலாம் ஓகே, கேர்ள்ஸ்க்கு ஓகே, ஆனால் பாய்ஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் கஷ்டம். அந்த சேலரியில் ரன் பண்ணுறது வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறதுன்றது வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களோட கரியரை அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, நெக்ஸ்ட்டு கிளினிக்கல் சைட்லேயே இருந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சா, பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து கவர்மெண்ட் செட்டப்பில் என்ட்ராகிறது. கவர்மெண்ட்டில் எப்படி மேம் என்ட்ராகிறது? ஏன்னா முன்னாடி என்ன எப்படி இருந்துச்சுன்னா, கவர்மெண்ட்டில் படித்தா மட்டும்தான் கவர்மெண்ட்டுக்குள்ளே அவங்க ஜாப்க்கு என்ட்ராக முடியும். ப்ரைவேட்டில் படித்தவங்களாம் உள்ள கவர்மெண்ட் செட்டப்பில் என்ட்ராக முடியாதுன்ற மாதிரிலாம் முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எம்ஆர்பி அதாவது மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்றவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த போர்டுலேருந்து நமக்கு வந்து எக்ஸாம் வச்சு அவங்க செலக்ட் பண்ணி கவர்மெண்ட் செட்டப்புக்குள்ளே நர்ஸஸை என்ட்ரு பண்ண வச்சாங்க. அதாவது யாருன்னா, போத் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செட்டப்பில் படித்தவங்க சொல்கிறேன். எல்லாருமே நர்ஸஸ்மே பொதுவாக எக்ஸாம் வைக்க ஆரம்பித்தாங்க. இந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணால் ஃபஸ்ட்டு 2 years வந்து கான்ட்ராக்ட் பீரியடில் தான் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆஸ் பர் த சீனியாரிட்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தரையும் கவர்மெண்ட் பெர்மனெண்ட் ஜாப்க்கு என்ட்ரு பண்ண வைப்பாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பேசிக்காக ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கான்ட்ராக்ட் பீரியட் இருக்கும்போது கம்மியாக தான் கிடைக்கும். பட் நம்ம வந்து பெர்மனெண்ட்டாக ஆகிட்டோம்னா நம்மளோட சேலரி நல்ல சேலரி வந்து ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து, இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்சுவலாக. இன்னொரு எக்ஸாம் இப்போ அவங்க என்னென்னா, டிஎன்பிஎஸ்சியில் எம்சிஹெச்ஓ மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் ஆஃபீஸர் இந்த எக்ஸாம் வைப்பாங்க. அது எனக்கு தெரிஞ்சுமே ஒரு 7 years பேக் ஒன்று வச்சாங்க, அப்புறம் 5 years பேக் ஒன்று வச்சாங்க. 2 times அந்த எக்ஸாம் வச்சுருக்காங்க. இப்போ ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே அப்போ எழுதி ஃபுல்லாகிடுச்சு. இதுக்கப்புறம் வேணால் அதில் வேக்கன்சி இருந்துச்சுன்னா திரும்பவும் கண்டிப்பாக ரெக்ரூட் பண்ணி அதுவும் எடுப்பாங்க. அது நல்ல ஜாப். நம்ம ஸ்டாஃப் நர்ஸ் மாதிரி கிளினிக்கல் சைட் கிடையாது. அது வந்து நமக்கு வந்து பப்ளிக் ஹெல்த் செட்டப்பில் வந்துடும். அதுவும் நல்ல ஒரு சேலரி தர ஒரு ஜாப். ஓகேங்களா? இது ரெண்டும் மட்டும்தான் நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸுன்னு ஸ்டாஃப் நர்ஸ் ஜாப்ஸு ஸ்டேட் கவர்மெண்ட்லேன்னு பார்த்தோன்னா இது ரெண்டும் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்தோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்ம ஸ்டேட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி எழுதுனா நம்ம ஸ்டேட்லேயே அவங்க நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர்ஆர்பினா ரயில்வே எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இஎஸ்ஐயும் நம்ம ஸ்டேட்டில் நிறைய இடத்துல இருக்குது. எங்கே வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்எல்சி நெய்வேலியில் ஒன்று லிக்னைட் கார்பரேஷன் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதோடு பார்த்திங்கன்னா கல்பாக்கம்ல ஒரு இடத்துல இருக்குது. இந்த மாதிரி அங்கங்கே இருக்குது. அப்புறம் ஐசிஎம்ஆர் இருக்குது. ஐசிஎம்ஆர் வந்து சென்னையில் வந்து சேட்பேட்டில் இருக்குது, அம்பத்தூரில் இருக்குது. இந்த மாதிரி அவங்க ஏதாவது ஒரு ரெக்ரூட்மெண்ட் விடும்போது நம்ம பார்த்து ஆன்லைனில் பார்த்து எக்ஸாம்ஸ் எழுதி நம்ம உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இதெல்லாம் என்ட்ராகலாம். நெக்ஸ்ட் இங்கே அண்ணா நகரில் வந்து ஒரு Ayurveda hospital, Siddha hospital, angiyum andha mari exams vidumbodhu nama paathu eludi ulla endravalam. Idu danga namakku Tamil Nadu la central government la jobs la idu mattum dhaan panna mudiyum. Vera edha hospitals um kedaiyadhu. Namakku mathapadi vandu India oda level la pathina AMC irukku, JIPMAR irukku, PIGMAR irukku, appuram NIMANS irukku. அப்புறம் இதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் பேசிக்கான ஒரு சில எய்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 16 இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது நமக்கு. டெல்லியிலேருந்து ராய்ப்பூர், பஞ்சாப், அதுக்கப்புறம் போபால், அதுக்கப்புறம் ராய்பரேலி, நம்ம தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் கல்கட்டான்னு சொல்லிட்டு நிறைய 16 இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது நமக்கு எய்ம்ஸு. கூட இப்போ மதுரையிலையும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுவும் நமக்கு வந்துடும் சீக்கிரமாக. அங்கேயும் ஸ்டாஃப்னஸ் வேகன்சி விட்டாங்கன்னா கண்டிப்பாக அங்கேருந்து எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எய்ம்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுனா நமக்கு உள்ளே என்ட்ராக முடியும். ஒரு சிலர் வந்து இந்த ஸ்டேட்லேயே இருக்கணும்னு நினச்சாங்கன்னா எய்ம்ஸ்க்கு கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் எழுதுனா வேஸ்ட் அவங்களுக்கு. ஏன்னா நமக்கு மதுரையில் கட்டினா மட்டும் தான் நமக்கு இந்த நம்மளோட தமிழ்நாட்டில், மற்றபடி மற்ற எல்லாமே வேறு வேறு ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்மர்லாம் வந்து புதுச்சேரியில், அது பாண்டிச்சேரியில் நமக்கு இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் கிடையாது, பாண்டிச்சேரி மட்டும்தான். RRB சொல்லிட்டேன், எல்லா இடத்துலையுமே ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ESIயும் ஆல் ஓவர் இந்தியா, நமக்கு எந்த ஸ்டேட் இருக்குமோ அந்த ஸ்டேட்டில் கேட்டு நம்ம எக்ஸாம்ஸ் எழுதி அந்த மாதிரி உள்ள என்ட்ராக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிக்மர் இருக்குது. அப்புறம் AIIA, இதுவும் வந்து ஒரு ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் தான். இந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது நமக்கு. நேஷ்னல் வைடுன்னு பார்த்திங்கன்னா எய்ம்ஸு, அதுக்கப்புறம் RRB, ESI, இதெல்லாம் மட்டும்தான் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸாக ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வைப்பாங்க. வச்சு அதுக்கு நம்மளோட ஸ்டேட்லேருந்தே எக்ஸாம்ஸ் எழுதி அதுக்கப்புறம் எங்கே செலக்ட் ஆகிறோமோ அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் மற்றபடி மற்ற எக்ஸாம் சென்டர்ஸ் லைக் NIMANS, பிக்மர், இங்கெல்லாம் வந்து எங்கே எக்ஸாம் ஹாஸ்பிட்டல் இருக்கோ அங்கே தான் எக்ஸாம் வைப்பாங்க. அங்கே போய்ட்டு நம்ம எக்ஸாம் எழுதிட்டு அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அங்கே போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அங்கே போய்க்கலாம். மற்றபடி இந்த எய்ம்ஸ் இதெல்லாம் தான் வந்து நம்ம இடத்துலேருந்தே, நம்ம ஸ்டேட்லேருந்து எக்ஸாம்ஸ் எழுத முடியும். ஓகேங்களா? இதுதான் பேசிக்காக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ளேயும் நம்ம என்ட்ராகிறதுக்கான ஒரு வழி. மற்றபடி வேறு வழி எந்த வழியும் கிடையாது. அப்புறம் நிறைய இடத்துல வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பெர்மனன்ட் போஸ்டிங்காக எடுக்காமல் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் நல்ல சேலரி தான் கொடுக்குறாங்க. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொடுக்குறத விட 35-40 அந்த ரேஞ்சிலலாம் சேலரி கொடுக்குறாங்க. அதையும் நம்ம பார்த்து வேறு ஏதாவது ஜாப்பு நமக்கு செட் ஆகிற வரைக்கும் அந்த மாதிரி ஜாப்ல கூட நம்ம என்ட்ராகி நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பேசிக்கான இது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கிளினிக்கல் செட்டப்லேயும் நிறைய பேர் அப்ராட் போகணுன்னு நினைப்பாங்க. அப்ராட் போகிறவங்க வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது. அது நான் உங்களுக்கு செப்ரேட் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இது வந்து பேசிக்காக அந்த எக்ஸாம்ஸ் எழுதி நம்ம வந்து எலிஜிபிள் ஆனால் தான் நம்ம அந்த கண்ட்ரிக்குள்ளே போக முடியும். இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து நம்ம கிளினிக்கல் சைட்லேருந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே. நெக்ஸ்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டீச்சிங் சைடில் போகணும்னு நினைப்பாங்க. டீச்சிங் சைடில் போகிறவங்க நெக்ஸ்ட்டு அவங்க வந்து லைஃப் ஃபுல்லாக BSc மட்டும் முடித்தாங்கன்னா அவங்க லைஃப் ஃபுல்லாகவே நர்சிங் டியூட்டராக தான் இருக்க முடியும். அதாவது கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டர், இந்த டியூட்டர் கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் எல்லாமே ஒன்று தான். இதில் மட்டும்தான் இருக்க முடியும். அவங்களுக்கு ப்ரொமோஷன் ஒன்று வரவே வராது. சேலரி இன்க்ரிமெண்ட்ஸ் வேணால் கிடைக்க சான்சஸ் இருக்குது. மற்றபடி அவங்க லைஃப் ஃபுல்லாகவே அவங்க எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறாங்களோ அவ்வளோ நாள் வரைக்கும் நர்சிங் டியூட்டர், அதாவது கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டர், இதுவாக தான் இருக்க முடியும். இந்த கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் ஜாப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் விடுவாங்க, வேக்கன்சி விடுவாங்க. அப்போ வந்து மினிமம் BSc முடித்து 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நர்சிங் அந்த டியூட்டர் எக்ஸாமுக்கு எழுதி நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் என்டர் ஆகிடலாம். ஸ்டேட்லேயே இது, அதாவது ப்ரைவேட்லேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. மினிமம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். BSc முடிச்சுட்டு மினிமம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டீச்சிங் சைடில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வரும்போது பார்த்து எக்ஸாம்ஸ் எழுதி நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் செட்டப்புக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து டீச்சிங் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபீல்டே, நர்சிங் ஃபீல்டே எனக்கு வேணாம் மேம்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து TNPSC எக்ஸாம்ஸ் எழுதலாம். அதில் எக்ஸாம்ஸ் எழுதி அவங்க குரூப் 2 எக்ஸாம்ஸ் எழுதலாம். அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதி அதில் நிறைய ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி ஜாப்ஸ்குள்ளே என்ட்ராகி அவங்க அதுலேயும் நல்ல ஒரு சேலரி கிடைக்கும். நல்லா ஏர்ன் பண்ணிவிட்டு நம்ம லைஃப் செட்டில் ஆகலாம். ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்து BSc முடித்தா பண்ண வேண்டிய விஷயங்கள். நெக்ஸ்ட்டு நிறைய பேர் ஹையர் ஸ்டடீஸ் BSc முடித்த உடனே ஒரு சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் காலேஜஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமலே வந்து MSc எடுத்துப்பாங்க. ஒரு சில இடத்துல வந்து அதாவது நம்ம எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டிலாம் கம்பல்சரி 1 year or 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நமக்கு நெக்ஸ்ட்டு எம்எஸ்சி ஜாயின் பண்ண முடியும். 1 year or 2 year நம்ம வந்து 1 year நினைக்கிறேன். 1 year வந்து நம்ம கண்டிப்பாக ப்ரைவேட்லேயோ எங்கேயோ ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எம்எஸ்சி வந்து அப்ளை பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதில் நிறைய ஃபீல்டு இருக்குது, 5 fields இருக்குது. அவங்கவுங்களோட விருப்பம் எதுவுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது முடிச்சுட்டா எம்எஸ்சி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன ஆகும்னா கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டராக ஃபஸ்ட்டு 2 years ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அப்புறம் ப்ரொஃபஸர், அதுக்கப்புறம் அது மாதிரி ப்ரொமோஷன்ஸ் வரும், சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து பேசிக்காக ப்ரைவேட்டில் இருக்கிறது. கவர்மெண்ட்லேயும் இது மாதிரி தான். பட் நமக்கு வந்து அந்த எம்எஸ்சி முடித்து மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கவர்மெண்ட்டில் வந்து எக்ஸாம்ஸ் எழுதி உள்ளே என்ட்ரு ஆகணும்னா நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். நல்ல சேலரி, செம்ம சேலரி இருக்குது நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், அதுவும் டீச்சிங் சைடில் இருந்தால். ஓகேங்களா? இதெல்லாம் நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து டீச்சிங் இங்கே இதுலேயே இருக்க வேணாம் மேம், எனக்கு நர்சிங்லேயே இருக்க வேணாம் அப்படின்றவங்க வந்து எம்எஸ்சி ஆனால் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும், எனக்கு நர்சிங்கில் வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து என்ன பண்ணலான்னா எம்எஸ்சி அனாட்டமி, எம்எஸ்சி ஃபிசியாலஜி இருக்குது, எம்எஸ்சி சைக்காலஜி, எம்எஸ்சி பேத்தாலஜி, வைராலஜி, மைக்ரோபயாலஜி, நிறைய ஃபீல்ட்ஸ் நமக்கு நர்சிங்கில் என்னென்ன படித்தோமோ அதுக்கு சப்டிவிஷன்ஸ் மாதிரி நிறைய வரும்ல. இதெல்லாம் படித்தோன்னா நம்ம ஒரு காலேஜில் நர்சிங் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறப்போ ஒர்க் பண்ணுறப்போ நம்ம எம்எஸ்சி முடித்த அந்த ஃபீல்டில் நமக்கு சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க, கிளாஸ் எடுக்கிறதுக்கு அந்த இது கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுதான். இதுலேயும் நம்ம வந்து முடித்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏதாவது இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் ஏதோ வந்து வேகன்சி விட்டால் ரெக்ரூட் பண்ணால் நம்ம எக்ஸாம்ஸ் எழுதி உள்ள வச்சுக்கலாம். இல்லை எனக்கு அப்ராட் போகணும், டீச்சிங்கில் அப்ராட் போகணும்னு நினச்சிங்கன்னா டீச்சிங்கில் அப்ராட் வந்து நம்ம எம்எஸ்சி மட்டும் முடித்தோன்னா உள்ளே எடுத்துக்கவே மாட்டாங்க, அதை கன்சிடரே பண்ணிக்க மாட்டாங்க. பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து டீச்சிங் சைடில் அப்ராடில் போக முடியும். இல்லைனா கிளினிக்கல் சைட்லேயே தான். அதுக்கு நம்ம பிஎஸ்சி முடிச்சுட்டு கிளினிக்கல் சைடு போய்க்கலாம். இல்லை எம்எஸ்சி முடிச்சு தான் கிளினிக்கல் சைடில் போகணுன்னு சொல்லிட்டு அப்ராட் போகணுன்னு சொல்லிட்டு எந்த எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுவாங்க. பண்ணிகிட்டே இருக்கும் போதே நடுவில் வந்து ஏதோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. எக்ஸாம்ஸ் எழுதி கிடச்சிச்சுன்னா உள்ள என்ட்ராங்க. அப்போ இந்த ஸ்டடீஸ்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ நாம் வந்து கரெக்டாக பிளான் பண்ணணும். பிளானிங் வந்து எப்படி இருக்கணும்னா ஹையர் ஸ்டடீஸ்னால் ஹையர் ஸ்டடீஸ், இல்லைன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்னால் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். ஒர்க் பண்ணிகிட்டே கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ் வரும்போது நல்லா எழுதி உள்ளே என்ட்ராயிடலாம். ஓகேங்களா? ரெண்டுத்தையும் போட்டு நமக்கு டைமும் வேஸ்ட்டு, மணியும் வேஸ்ட்டு, நம்ம எனர்ஜி லெவலும் வேஸ்ட்டு. இதெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் நம்மளோட பிளான் கரெக்டாக இருக்கும்போது நம்மளோட லைஃப், நம்ம கரியரும் வந்து நல்லா சக்ஸஸாக நடக்கும். ஓகேங்களா? ஸ்டார்டிங்லேயே பிஎஸ்சி முடித்த ஒன்றுமே நம்ம இதுதான் நம்மளோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ உங்களோட சாய்ஸ் எதுவோ அதில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கும்போது உங்களோட கரியர் வந்து நல்லா இருக்கும். ஓகேங்களா? இங்கேயே நான் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இங்கே இருக்க விருப்பமே இல்லை அப்ராட் போகணுன்றவங்க கண்டிப்பாக அப்ராட் எக்ஸாம்ஸ் பிஎஸ்சி முடித்தோடனே நீங்கள் வந்து கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு வேணும். எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு பக்கம், அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணிக்கிட்டே சைட் பை சைட் அந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு கிளிக்காகவும் நீங்கள் அப்ராட் கண்டிப்பாக போயிடலாம். ஓகேங்களா? இதை தான் வந்து உங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள். இந்த பேசிக்கான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் நீங்கள் ரன் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு எனக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கு வேணாம்னு நினச்சாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கும். அவங்களுக்குலாம் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.